அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி வெப் கார்னர். இன்றைய வகுப்பில் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் தமிழிலிருந்து இயல் ஐந்திலிருந்து முக்கியமான வினாக்கள் எம்சிக்யூ ஃபார்மெட்டில் பார்க்கலாம். இன்றைய வகுப்பிற்கான முதல் வினா, ஆசாரக்கோவை எனும் பதினெண் கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவை என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதோடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இந்த பெருவாயின் முள்ளியார் எங்கே பிறந்தார்னு கேட்பாங்க, கயத்தூர் என்ற இடத்துல பிறந்தார். கயத்தூர், கயத்தூர். ஆசாரக்கோவை எத்தனை பாடல்களை உடையதுன்னு கேட்பாங்க, நூறு பாடல்கள். ஓகேவா? ஆசாரக்கோவை என்ற சொல்லுடைய பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஓகேவா? பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா பதினெட்டு நூல்கள் இருக்கும். ஓகேவா? சங்க மருவிய கால இலக்கியங்கள் தான் சங்க மருவிய கால இலக்கியங்கள். சங்க மருவிய கால இலக்கியத்தை சங்ககால இலக்கியத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சங்ககால இலக்கியம் என்பது எட்டு தொகை பத்து பாட்டு இரண்டும் சேர்ந்தது. இதோடைய கால வரையறை கிமு மூணாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு வரை. பட் சங்க மருவிய கால இலக்கியத்துடைய கால வரையறை கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை. ஓகேவா? அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இங்க கொடுத்துருங்க பாருங்க, சங்க மருவிய கால இலக்கியங்கள் அல்லது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் எத்தனைன்னு கேட்பான். பதினொன்று இருக்கு. அறநூல்கள்னு சொல்லலாம், இதுக்கு இன்னொரு பெயர் நீதி நூல்கள்னு சொல்லலாம். மொத்தம் பதினொன்று. அகநூல்கள் எத்தனைன்னு கேட்பான், ஆறு. ஒரே புறநூல், பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடியதில் ஒரே புறநூல் எதுன்னு கேட்பான், அது களவழி நாற்பது. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருங்க, ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வரும் இந்த இடத்துலேருந்து. நாலடியார் என்பது ஒரு அறநூல், அதோடைய ஆசிரியர் சமண முனிவர். இது நிறைய வாட்டி எப்படி கேட்டிருக்காங்க, பொருத்துக ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னா நாற்பது கபிலர், இனியவை நாற்பது பூதஞ்சாதனார், கார் நாற்பது கண்ணன் கூத்தனார், களவழி நாற்பது பொய்க்கையார். அது போல. ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதி வச்சு ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை, அதோடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் இல்லையா. அவர் வந்து வன்கயத்தூர் அல்லது கயத்தூரில் பிறந்தார் அப்படின்றது முக்கியம் இல்லையா. அதுக்கு அடுத்ததா நம்ம சங்ககால இலக்கியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தது சங்க மருவிய கால இலக்கியம், இப்போ நான் சொல்கிறது சங்ககால இலக்கியம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இது. எட்டு தொகை பத்து பாட்டு, எட்டு தொகை எட்டு நூல் இருக்கு இல்லையா. அதில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் வந்து பரிபாடல். ஸோ பத்து பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் நெடுநல் வாடை. இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்பதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் நான் வந்து இதோடைய ஆசிரியர் யாரு, அடிவரையறை என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரொம்ப முக்கியங்க, இதையும் பார்த்து வச்சுங்க அது கூட கலெக்டிவாக. அடுத்த வினா, முத்தேன் என்பதற்கு பொருந்தாததை கண்டுபிடி. முத்தேன் என்பதற்கு பொருந்தாதது மலைத்தேன். மலைத்தேன், கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், இந்த மூன்றுமே முத்தேனுக்குரிய விரிவாக்கம். முத்தமிழ் என்னதுங்க, இயல், இசை, நாடகம். மூவேந்தர்னா யாரு, சேரர், சோழர், பாண்டியர். அதுபோல முத்தேன் என்று சொன்னால் கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், இதுல பொருந்தாதது மலைத்தேன். ரொம்ப முக்கியம். பின்வருவதில் எது வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது? வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தாலாட்டு. தாளாட்டை பிரித்து எழுதணும்னா தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு பிரியும். இதுல தாள் என்ற சொல்லுடைய பொருள் நாக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நாக்கு. வாய்மொழி இலக்கியத்துக்கு இன்னொரு பெயர் கூட சொல்லுவாங்க, ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம். ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம் என்று அழைக்கப்படுவது வாய்மொழி இலக்கியம். அடுத்ததுனா, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழா பஞ்சாப்ல லோரி என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சாப்ல லோரி என்று அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுங்க, உழவர் திருநாள், அறுவடை திருநாள் என்றும் பொங்கல் விழா அழைக்கப்படுகிறது. இது அழிக்கப்படுகிறது இல்லை, அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி திருநாள் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி திருநாள் தான் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு இல்லையா. இது முக்கியமானதுங்க. ஓகேவா? தை முதல் நாள் தானேங்க, தை முதல் நாள் தான், தை முதல் நாள் தான் பொங்கல் திருவிழா தொடங்குகிறது. ஓகேவா? தை முதல் நாள். இதுல வந்து மேற்கண்ட இரண்டு அனைத்துமே சரியானது தான். அறுவடை திருநாள் பஞ்சாபில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது.
உத்ராயன் அப்படி என்பது குஜராத்திலையும் ராஜஸ்தான்லையும் உத்ராயன் என்று இந்த அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் இந்த அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. மஞ்சுவிரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். இதற்கு வழங்கப்படும் வேறு பெயர்களில் தவறானது மாட்டு சண்டை என்பது தவறானது. ஜல்லிக்கட்டு, மாடு பிடித்தல், ஏறு தழுவுதல், இந்த மூணுமே வரும். ஓகேவா? கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் என சிற்பக்கலை நான்கு வகைப்படும். பொதுவாக சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க, நான்கு வகைப்படும். தமிழில் உள்ள இலக்கணம் எத்தனை வகைப்படும், ஐந்து வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இலக்கணம் ஐந்து வகைப்படும். எழுத்து, தமிழில் எழுத்து எத்தனை வகைப்படும், இரண்டு வகை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து, சார்பு எழுத்து. சார்பு எழுத்து எத்தனை வகைப்படும், பத்து வகைப்படும். முதல் எழுத்து எத்தனை வகைப்படும், இரண்டு வகை. என்னென்னது, முதல் எழுத்து இல்லையா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18 இருக்கு. இந்த மெய்யெழுத்தையும் நம்ம போய் பிரிச்சோம்னா எப்படி பிரியும், மூன்று வகையா பிரியும். கசல தபர வல்லினம், ஞான நமன மெல்லினம், இரள வழல இடையினம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே தமிழில் இருக்கக்கூடிய வகைகள் இல்லையா. ஸோ சிற்பக்கலை நான்கு வகைப்படும். இவை நான்கும் ஒரு சேர அமைந்துள்ள இடம் இந்த கட்டுமான கோயில்கள், குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் என சிற்பக்கலை நான்கு வகைப்படுது இல்லையா. இது அனைத்துமே ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடம்தான் மாமல்லபுரம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை நாம் எவ்வாறு அழைக்கிறோம், மயங்கொலிகள் என்று அழைக்கிறோம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு உள்ளது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வானம், வானம் இல்லையா, ரெண்டுமே உச்சரிப்பு சேமா தான் இருக்கு. அப்போ சிறிதளவு வேறுபாடு இருக்குன்னு சொல்றான். இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், மயங்கொலிகள்னு சொல்றோம். வானம் என்ற சொல்லுடைய பொருள் வெடி, சின்ன வானம் இல்லையா. இந்த வானத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயம். பனி என்ற சொல்லுடைய பொருள் வேலை, பனி என்ற சொல்லுடைய பொருள் குளிர்ச்சி. இதை நீங்களாம் தப்பு பண்ணிடக்கூடாதுங்க. எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்றது பார்த்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸ்கல்ப்சர் எனும் ஆங்கில சொல்லின் தமிழ் பொருள் என்ன, இதற்கான விடை சிற்பங்கள். ஓகேவா? தமிழ் சொல் அறிவோம், நல்வரவு, வெல்கம்னா நம்மளுக்கு தெரியும். இதை தெரியாதது ஸ்கல்ப்சர்ஸ் இல்லையா, சிற்பங்கள். சிப்ஸ்னா சில்லுகள்னு சொல்றாங்க. ரெடிமேடு ட்ரெஸ் என்னதுங்க, ஆயத்த ஆடை. மேக்கப்னா ஒப்பனை. சிற்றுண்டி, டிஃபன் என்னது, சிற்றுண்டி. டிஃபன்னா சிற்றுண்டி. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. இது போல கொஸ்டின் கேட்டானா, இந்த கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டாக போடுறது 50% தாங்க பாசிபிள். ஏன்னா ரொம்ப கடினமான வினா, எக்ஸாம் டைம்ல தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அதனால ஆறாம் வகுப்புல ஐந்தாம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கு கடினமாக உள்ள பகுதி இந்த பகுதி. அதனால திரும்ப திரும்ப படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புள்ள ஏரியா இது. ஓகேவா? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. ஸோ இதற்கான விடை, விடை வந்து பார்த்தீங்கன்னா லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பக்கையின் அடியை தொடுவதால் எந்த எழுத்து தோன்றுகிறது, லா. ஸோ நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. மேல் அன்னம், அன்னம்னு என்னதுங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ழா பாருங்க, தமிழுக்கே சிறப்பானது வந்து லகரம். அதை பார்த்து வச்சு இப்படியே கேட்பாங்க, தமிழுக்கே சிறப்பான எழுத்து எதுன்னு கேட்டா இந்த ழாவை நீங்க அடிக்கணும். ஓகேவா? அப்போ பொருள் வேறுபாடு உணர்க, மயங்கொழி வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இலைனா செடியின் இலை நமக்கு தெரியும், இலைனா மெலிந்து போதல், இழைனா நூல் இழை, அது போல கொடுத்துருக்காங்க. விலைனா நம்மளுக்கு தெரியும், விழைனா விரும்புதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் எழுதி வச்சு படிச்சுங்க. இந்த ஏரியா மயங்கொழிகள் அப்படின்ற ஏரியா தமிழ்ல முக்கியமான ஏரியா, மறந்து போகக்கூடிய ஒரு பகுதி. அதனால திரும்ப திரும்ப படிச்சு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த ஏரியாவிலேருந்து, ஏன்னா மறந்து போகக்கூடிய பகுதியிலேருந்து தினமும் நம்ம வினாக்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகேவா? இன்றைய வகுப்பிற்கான வினாக்கள் இவ்வளவுதான் மாணவர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம இந்த வீடியோவை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.